ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R25 அப்படிங்கிற 250 செக்மெண்ட் R15ஓட அடுத்த ஜெனரேஷன் பைக் வந்து எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக யமஹா R15 version 4 அண்ட் R15M அப்படிங்கிற ரெண்டு ஃபுல்லி ஃபேடு மோட்டார் சைக்கிளோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்ஸ் எல்லாமே இப்போது மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷினும் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுபோக உங்களுக்கு யமஹாவில் இப்போதைக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக MT15 அப்படிங்கிற அந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு யமஹாவில் பிடிச்ச பைக் என்ன பைக் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யமஹாவோட R25 அப்படிங்கிற 250 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேடு மோட்டார் சைக்கிள் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது யமஹாவோட 60th ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் பிளாக் அண்ட் ரேசிங் ப்ளூ கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் ஏன் இந்தியாவுக்கு இன்ன வரைக்கும் வரல அப்படின்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க. ஸோ 250 செக்மெண்ட் R25 அப்படிங்கிற இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 358,000 வந்துட்டு எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த பைக் வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்கிறது அப்படின்னா அஃபோர்டபுள் இல்லாத ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் KTM தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்ச் பைக்லேயே வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை விட இந்த பைக்கோட ரேஞ்ச் அதாவது வெறும் 250 செக்மெண்ட் பைக்குக்கு 358,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான ஒரு ப்ரைஸ் தாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இந்தியாவில் R25 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் யமஹா லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் கம்மி பண்ணி கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த R25 பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியான ஒரு ப்ரொஃபைலும் இந்த பைக்கில் இருக்குது. இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் R25 அப்படிங்கிற நேமில் லான்ச் ஆகலைனாலும் R15ஓட அடுத்த ஒரு நியூ மாடல் அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஒரு R25 இருக்கும் இல்லாட்டி R3 இந்த மாதிரியான ஒரு ஹையர் செக்மெண்ட் பைக் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. இந்த R25ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 250cc லிக்விட் கூல்ட் 4-ஸ்ட்ரோக் DOHC 4-வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் அப்படின்னு பார்க்கும்போது 35.5 ஹார்ஸ் பாரை வந்துட்டு 12,000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.6 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்துட்டு அட் 10,000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணும். 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக் 41mm கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ரியர் அப்படின்னு எடுக்கும்போது மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 298mm சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி வைஸ் நமக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சேஃப்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயரும் ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு அலாய்வீலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 780mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 166 kg அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் அண்ட் அனலாகில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண வெர்ஷன் 4லேயும் இருக்கட்டும் எம்லையும் ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த R25லையும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் ஸ்டெப் அப் சீட் தான் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பாடி பேனலாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பைக்கோட டிசைன் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தாறுமாறான டிசைனாக தான் இருக்கும். அண்ட் இந்த பைக்கிலும் ஒரு பெரிய சேஞ்சஸ் என்னவாக இருக்குன்னா பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த பைக்கில் உங்களுக்கு ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷன் எல்இடி தான் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. லைட் வெயிட்டான ஒரு பைக், வைடரான டயர், அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்குது, லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 30 km/L போகும். அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 180 அண்ட் எபோவ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக் இந்தியாவில் லான்ச் ஆனால் கண்டிப்பாக 3 lakh அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வந்து அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மி பண்ணி மேபி இந்தியாவில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு யமஹா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் யமஹாவோட R25 அப்படிங்கிற பைக் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறத விட இந்தியாவில் அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட
வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது பைக்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த சேனலோட மற்ற வீடியோஸ் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பைக் வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் ஆக போகுது, அப்கமிங் வீடியோஸ், டாப் 10 பைக்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.